Hi friends, welcome back to my channel. In your video, Ria அப்படிங்கற ஒரு சிஸ்டர்க்காக தான் ஃபுல்லா டெடிகேட் பண்றேன். அவங்க வந்து பூ கட்டற வீடியோ போடுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. சோ அத தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நீங்க நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டிருந்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே வர பெல் சிம்பல்ல ஆல் கொடுத்துட்டீங்கனா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் வந்து கோத்த அதாவது பூ கட்டல பூ கோத்தது தான் இந்த பிள்ளையாருக்கு மாலையா போட்டுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்போவுமே மல்லிகைப்பூவை பொறுத்த மட்டில் கட்டுறதா இருந்தாலும் கோக்கிறதா இருந்தாலும் பூ வந்து மொட்டாக இருக்கணும், காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கட்டவோ கோக்கவோ முடியும். இந்த மாதிரி மல்லிகைப்பூ இதுவே பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வாங்கிக்கிறது பெட்ரு. அதுக்கு வந்து பூ கோக்கிறதுக்கு இந்த மாதிரி நூல் எடுத்திருக்கேன். பூ கட்டுறதுக்கு பூ கோக்கிறதுக்குன்னே நூல் வந்து அதாவது கட்டுறது கோக்கிறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியான இந்த மாதிரி ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு பூ வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து பூ விற்கிறவங்களே கொஞ்சம் நூலும் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த நூலில் தான் நாம் இன்றைக்கி கோக்க போகிறோம். நான் வந்து சிங்கிள் லேயரில் தான் போட்டு பூ கோக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊசியில் நூலை கோத்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக நமக்கு எவ்வளோ கோக்க போகிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து கோக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஊசி கூட பார்த்தோன்னா நம்ம இந்த ஸ்டிச் பண்ணும்போது காஜா கட்டுவோம் இல்லையா, அந்த ஊசி எடுக்கக்கூடாது. அந்த நீடில் வந்து ரொம்ப மெலிசாக ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த மாதிரி இந்த புக்கு தைப்போம் இல்லையா அந்த ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஊசி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையவும் பூ கோக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும் கோக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பூவை கோத்துட்டு செகண்ட் பூவை நம்ம இன்ட்டு போடுவோம் இல்லையா, அதாவது பெருக்கல் குறி அந்த மாதிரி ஒரு ஷேப்பில். தேர்ட் பூ அதை விட கொஞ்சம் தள்ளி இப்படி வந்து மூணு அல்லது நாலு லேயராக நம்ம கோத்துக்கலாம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயராக நம்ம வந்து கோத்துக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நாலாவது மொட்டை கோக்குறேன். மொட்டாக இருக்கும்போதே நீங்கள் கோத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். பூத்த பிறகு மல்லிகைப்பூவை கோக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ எனக்கே கூட பூ கட்ட வராது. அதாவது முல்லைப்பூ, இந்த ஜாதி மல்லி இதெல்லாம் கட்டிடுவேன், கனகாம்பரம். இந்த மல்லி வந்து எனக்குமே ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் நான் கட்டிகிட்டே வருவேன், ஒரு பக்கம் அது உதிர்ந்துக்கிட்டே வரும். அதனால் மல்லிகைப்பூ நான் மட்டும் எப்பவுமே நான் கோத்துறது கட்டுறது கிடையாது. என்னை விட என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து சூப்பராக பூ கட்டுவாங்க. ஒரு நாலஞ்சு மாடலில் கட்டுவாங்க, மாலையும் கட்டுவாங்க. செம்மையாக இருக்கும் அவங்க பூ கட்டுறது. கண்டிப்பாக நான் ஊருக்கு போனேன்னா அதை வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு லேயர் கட்டியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் வீடியோ வந்து எப்பவுமே வீடியோ வந்து இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து சொல்லுவாங்க ஃப்ரேமுக்குள்ளே வா, இல்லை அது வந்து நீ கோக்கிறது ஃப்ரேமை விட்டு வெளியில் போகுதுன்னு. ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் நான் தான் வீடியோ எடுக்கணும், நான் தான் எடிட் பண்ணணும், நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், நான் தான் அப்லோட் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் வந்து கான்சன்ட்ரேட் பூவில் பண்ணுறதா இல்லை கேமராவில் பண்ணுறதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஊசி ஃபுல்லானதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஸ்லோவாக டக்குன்னு நீங்கள் கீழே நூலுக்கு இழுத்தீங்கன்னா மல்லி கொட்டி போகிறதுக்கு அதாவது அந்த நூலை விட்டு வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் அந்த நூலோட நம்ம நாட் போட்டோம் இல்லையா அந்த எட்ஜு வரைக்கும் கொண்டு வந்து விடணும். இப்போ நான் செகண்ட் டைமும் உங்களுக்கு கோத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பூவை கோத்துட்டு இன்டூ ஷேப்பில் பெருக்கல் குறி ஷேப்பில் கோத்துட்டே வரணும். அதாவது நாலு அல்லது அஞ்சு பூ, ஒரு ரவுண்டுக்கு நாலு அல்லது அஞ்சு பூ நம்ம கோக்கணும். மேக்ஸிமம் அஞ்சு ஆறு பூ கூட கோக்கலாம், அந்த பூவோட சைஸை பொறுத்து. அப்படியே ஒவ்வொரு லேயராக ஒரு டேர்முக்கு அஞ்சு பூ, ஒவ்வொரு லேயராக ஒரு இந்த நீட்டில் வந்து இந்த அளவில் வந்து நீங்கள் ஊசி எடுத்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஆறு லேயர் உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் அஞ்சு லேயர் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ரொம்ப பூ கட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம கோவத்தெல்லாம் வந்து பூ கட்டும்போது காமிச்சோன்னா கண்டிப்பாக பூ கட்ட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் மல்லிப்பூ ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் மல்லிப்பூவையே அசால்ட்டாக கட்டுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, நான் எவ்வளவோ பேர் பார்த்துருக்குறேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மல்லிகைப்பூ கட்டுறதுன்றது. எனக்கு பொதுவாகவே பூ கட்டுறது அப்படிங்கிறது ஒரு எனக்கு பிடிக்காத வேலை. நிறைய பேருக்கு எனக்கு பூ கட்ட தெரியும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. ஏன்னா யார் கேட்டாலும் எனக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிடுவேன். பூ கட்டுவேன், மல்லி தவிர மீதி எந்த பூவாக இருந்தாலும் கட்டுவேன். மேக்ஸிமம் நான் உதிரி பூலாம் வாங்குறதில்ல. சாமிக்கு வைக்கிறது மேக்ஸிமம் சாமந்தி பூ இல்லை சிங்கிள் ரோஸ் தான் வைப்பேன். இந்த மாதிரி பூ கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எப்போவாவது ஒரு முறை தான் பூ கோக்கிறது கட்டுறது எல்லாமே.
உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கட்டுறது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாலஞ்சு லேயராக நம்ம எவ்வளோ பூ வேணாலும் கோக்கலாம். இந்த பூ கோக்கரில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து அதை சிசர் வச்சு கட் பண்ண முடியாது. நம்ம கட்டுற பூவை வந்து கட் பண்ணலாம், நம்ம கோக்குற பூவை கட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு துண்டு துண்டாக நம்ம வந்து நாட் போட்டுட்டு கோத்துட்டு வரணும். வேறு வழியே இல்லை, கோக்குற பூ வந்து நம்ம அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நடுவில் மட்டும் ஒரு இடத்துல நான் வந்து ரோஸ் சேர்த்து கோக்க போகிறேன், அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பூவை எவ்வளோ சாஃப்டாக நம்ம நூலில் இழுக்கணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த நீடிலோட ஒரு எட்ஜை நம்ம பிடிச்சிக்கிட்டு இப்படி நல்லா ஸ்லோவாக கீழே கொண்டு வந்து ஒரே அடியாக இழுத்தோம்னா உங்களுக்கு வந்து பூ உதிர்ந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். மல்லிகைப்பூக்கு நடுவில் ரோஸ் கோத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எங்கிட்ட பார்த்தா ரெண்டே ரெண்டு ரோஸ் தான் இருந்து, ஸோ அது வரைக்கும் ரெண்டு ரோஸை வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் அதை எடுத்தேன். காம்பெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நீடில் ரோஸை குத்தணும். ரோஸை குத்தும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம கையை குத்திக்காமல் பார்க்கணும். பூ கட்டுற ஆர்வத்தில் நம்ம விரலில் குத்திக்கிட்டோன்னா கஷ்டம், ஏன்னா இது நீடில் வேலை பெருசு. ஸோ பார்த்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் ரோஸ் எல்லாம், உங்களுக்கு மல்லிப்பூ மாதிரி ஈஸியாக இருக்காது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நீடில் உள்ளே விட்டு எடுத்துருங்க. இது வந்து நாலஞ்சு லேயர் வந்து ரோஸ் வச்சோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட ரெண்டே பூ இருந்தனால அந்த ரெண்டு பூவை மட்டும்தான் நான் இப்போ இந்த மாலையில் சேர்த்துருக்கேன். நிறைய இடத்துல நான் கோக்கிறது வந்து ஃப்ரேமை விட்டு வெளியில் போயிருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இருந்தாலும் என்னால் ஒரு சில இடங்களில் வந்து எடிட் பண்ண முடியல. ஒரு வழியாக நம்மளோட ரோஸை இதில் கோத்தாச்சு. ஒரு நாலஞ்சு லேயர் கோத்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சிங்கிள் பூ தான் கோத்திருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு 6th படிக்கும்போது தான் பூ கட்ட கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா பூவெல்லாம் நான் வாங்கித்தரமாட்டேன், ஏன்னா நீ கற்றுக்குற இல்லையா, அதை வந்து இந்த சாக்லேட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது கடையில் போயிட்டு 1 ரூபா கொடுத்தோன்னா நிறைய கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வருவோம் அப்படின்லாம் பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் தான் பூ கோத்து நான் பழகிட்டேன். ஒரு நாலஞ்சு நாள் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 2 நாள்லேயே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒன்று, கேப் விட்டு கட்டுவேன். கட்ட அது பழகிடுச்சு. முல்லை, ஜாதி மல்லி இதெல்லாம் நல்லா ஒத்தாக கட்டுவேன், நல்லா சூப்பராக இருக்கும் நான் கட்டுறது. இந்த மல்லி மட்டும்தான் எனக்கு கட்ட வராது. பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளோட மாலை. இதை ஒரு 2-3 நாளில் நான் வந்து பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதை சாமிக்கு போடுறதுக்காக ஃப்ரிட்ஜில் முட்டை வச்சாலே ஃப்ரிட்ஜில் வந்து பூத்து வந்துடுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட கேட்டேன் அந்த ரியா சிஸ்டர் இந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே வர பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நான் வந்து ஆல்ரெடி குக்கிங் வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஒரு 2 வீடியோக்கு இடையில் குக்கிங் வீடியோ வாரத்தில் இனி 2 வீடியோ போட கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். பூ கட்டுற வீடியோவும் நான் வந்து குயிக்காக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.